டேய் செட்டி, ஹலோ. டேய் வந்துட்டியா? ஆ வந்துட்டேன்டா. அங்கே தானே நிற்கிற? இல்லைடா, இப்போ தான் வந்துட்டேன்னா. ஆமாடா வந்துட்டேன். அப்போ அங்கே தான் நிற்கிறேன்னு கேட்டால் இல்லைன்னா? இல்லைடா வந்துட்டேன், ஆனால் நிற்கல உட்காந்துட்ருக்க அதானே? ஆமாடா. இன்னைக்கு என்ன குத்து பண்ண போகிறானோ. சரி அங்கேயும் இல்லை, நான் வந்துடுறேன். என்ன பேசிட்டு அவனே கட் பண்ணிட்டான். ஏய் அங்கே இல்லைடா, வந்துடுறேன்டா. ஆ வந்துடுறேன். சரிடா. டேய் என்ன கோவமா இருக்கான், என்னடா ஆச்சு? டேய் பேசாரா, உன் மேல சம கோவத்துல இருக்கேன். நான் என்ன பண்ணேன் பின்னடா? இவர் பிபி குளத்துல திருப்பூர்ன்ற வரைக்கும் நாங்கள் நின்றுட்டு இருக்கணுமா? ஒருவேளை லேட் ஆகணும்னு கோச்சுக்கிட்டோம். டேய் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சுடா. டிராஃபிக்னா நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஒரு கால் பண்ணிட்டே நான் வரக்கு லேட் ஆகும்டா, அது வரைக்கும் நிற்காதரா உட்காரான்னு சொல்லியிருந்துருக்கணும். இல்லை நான் கால் பண்ணப்பையாவது சொல்லியிருக்கணும். எவ்வளோண்டா நிற்கிறது, கால்லாம் வலிக்குது. சரி அங்கேயும் இல்லை, நான் வந்துடுறேன். ஆமாம், நான் தான் ஒழுங்காக சொல்லியிருக்கணும், சாரி. இதுக்கு எதுக்குடா சாரி கேட்குற? இனிமேலும் தப்பெல்லாம் பண்ணாத. ம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நேரம்டா வந்து சேர்ந்துருக்கேன். சுச்சோ, தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போலயே. சரி நான் 1000 ரெடி பண்ணிட்டேன். எதுக்குடா? நீ தான் நேற்று சொன்ன. என்ன சொன்ன? சரக்கு அடிப்போம்னு சொன்னியா இல்லையா? ஆமாடா. டேய் விளாடாத, மன்னிச்சிருமிச்சி மறந்துட்டேன். சரி எப்போ போகலாம்? டேய் 1000 வச்சுட்டு எப்படா போகிறது, பத்தாதுடா. அப்போ நீ 1000 ரெடி பண்ணலையா? இல்லையே. டேய் நாயே, நீ தான் நேற்று ரெடி பண்ணுறேன்னு சொன்னேலடா. அப்படியா? என்ன நொப்படியா, ஒழுங்கா வீட்டில் போய் காசு எடுத்துட்டு வந்துரு. குடிக்காம கையில நடுங்குதுடா. டேய் வீட்டில் யாரும் இல்லடா. வீட்டுக்கு போய் கிச்சனில் டப்பாவை வச்சுருப்பாங்க, அந்த டப்பாக்குள்ளே காசு இருக்கும், போய் எடுத்துகிட்டு வா. அதெல்லாம் காலையிலே செக் பண்ணிட்டேன், கடலை மிட்டாய் வாங்குறதுக்கு டப்பாவில் காசே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும். டாட் சரி, சரக்கு ஒன்று சைடு செஞ்சு என்ன சொல்கிறேன்? டே 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 டே, பாருக்கு போனாலே கடலை மிட்டாய் ஊறுகாய் தான் கொண்டு வருவேன். 1000 சரக்குக்கு 1/2 ஊருக்கு வச்சு முடிக்கலாம் பாக்குறியா? சரி விடுறா, உன் ஆள்கிட்ட கேளு. அவள்கிட்ட போறா ஊருகா கேட்கறது? உசுர வாங்காதரா, அவள்கிட்ட போன் பண்ணி 1000 கேளுறா. 1000? டேய் என்ன சொன்னாலும் தரமாட்டாடா. சரி நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஐயோ, இவன்ட்டு எது பேசணும் கரெக்டா பேசணுமே. என்ன பண்ணலாம்? சரி நான் பண்ற மாதிரி அப்படியே பண்ணு, காசு கிடச்சிடும். சரிடா. பா, இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வருதுடா சாமி. கிடச்சிடும்ல. என்ன பண்ணுறான்? சரி இரு போயிட்டு வந்துடுறேன். சரி இரு போயிட்டு வந்துடுறேன். யாராவே லூசு, யாராவே லூசு. நிம்மதியாக ஒன்று கூட போட மாட்டேன். ஏய்
இங்கேடா பண்ற? டேய், நீ தான்டா என்ன பண்ற அப்படியே பண்ண சொன்னே. அதுக்கு நீ இங்க வந்து நிப்பியா? நான் தான்டா நின்னே. நீ என்ன பண்றேன்னு ஒழுங்கா தெரியல. அதான் இங்க வந்தேன். ஒழுங்கா தெரியலையா? டேய், நீ மட்டும் அங்க போ. சரிடா. மாத்தி மாத்தி. இவ்வளவு தெளிவா சொல்லியும் பயவுல எப்படியே தெரியுது. இங்க பாரு. நான் பண்ற மாதிரி பண்ணு. அமௌண்ட் கிடைச்சிரும். சரியா? சரி. நான் பேசிக்கிறேன்டா, அப்புறம் பேசுடா, உள்ள வைடா. அப்போ நீ பண்ற மாதிரி பண்ண சொன்ன. பேபி 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 சொல்லு, என்னாச்சு பேபி? பேபி அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் வேணும் பேபி. சதீஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு பேபி. என்னாச்சு பேபி, என்ன சொல்ற? ஆமா பேபி, தலையில அடிபட்டு உடம்புல ரத்தமா இருக்கு பேபி. டீ-ஷர்ட்ல சிவப்பு கலர்ல ஆயிருச்சு பேபி. சீக்கிரம் 1000 ரூபாய் அனுப்பியா? சரி, நான் அனுப்பிக்கிறேன் பேபி. ஆ, சீக்கிரம் அனுப்பி. ஆ, டாக்டர் ஆபரேஷன் ரெடி பண்ணிருங்க. ஆ, டே அங்க என்ன பாக்குற டாக்டர்? சும்மாடா, நான் எப்படி பேசுனேன் அதே மாதிரி நீயும் பேசு. ம், சரி. ஏய், ஒரு நிமிஷம் இரு, யார்கிட்ட பேசுவ? வாங்கிட்ட. நான் கூட உனக்கு புரிஞ்சிருச்சா நினைச்சிட்டேன். லூசு பல வாளுக்கு ஃபோன் பண்ணி கேளுடா. ஞாபகம் கிட்டியா? ஆமா. சரி. ஹலோ பேபி, பேபி 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 பேபி, நீ தோத்துட்ட. நான் 4 டைம் சொன்னேன், நீ 3 டைம் தான் சொன்னேன். பேபி, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் எனக்கும் எனக்கும் இல்லை, ராஜேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, போகும்போது மேல ஒரு சர்ச்ச பாத்துருக்கான், பாத்துட்டு அப்படியே போய் தலையில கீழே மோதிட்டான், உடஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு பேபி. படுத்துறானே பேபி. ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். டேய், ஏதாச்சும் ஒன்று சொல்கிறா. ஃபோனை வச்சுட்டியாடா? ஆமாடா, அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்? நியாயமாக பார்த்த நான் தான்டா கோவ பண்ணும், நீ பட்டுட்ருக்க. ஏழே 1000 ரூபா போட்டு விட்டாடா, வா போவோம். அப்போ ஏன்கிட்ட கேட்க வேணாமா? ப்ளீஸ்டா, வந்துடுறனால முடியலடா. சரி, வா போவோம். ஹலோ. ஆ பேபி. ஹலோ, எங்க இருக்க பேபி? ஆ, நானா ஹாஸ்பிடல்ல இருக்கேன் பேபி. ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் கியூல நின்னுட்டு இருக்கேன். என்ன நாயே, உங்களுக்கு அறிவில்ல? இரு, ஒரு நிமிஷம் திட்டாதடி, ஒரு நிமிஷம் சொல்றீங்களே, என்ன இப்படி திட்டுறா? என்னடா பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. எத்தனை மிஸ்டு கால் கொடுத்துருக்கா? மெசேஜ் எத்தனை இருக்கு? என்னடா ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்க? போட்டோ எப்படி, நல்லா இருக்கா? போட்டு என் மொத்த வாழ்க்கையும் குழி தோண்டி இப்படி புதைச்சிட்டியடா.